சேரும் வரை நெஞ்சம் ஓயாது ஓயாது உனை காணும் வரை கண்கள் மூடாது வினை பயன் ஏதும் என்னை அணுகாது வினை பயன் ஏதும் என்னை அணுகாது வில்லேந்தும் சிவபாதா நீ அருள் பூரிகையில் நினைவில் நின்றும் எனது பதங்கள் பதியவரம் தா சபரீசா நித்தமும் சித்தத்திடலில் நிற்ப பதமெடுத்தாடும் சிவதேசா உனை காணும் வரை கண்கள் மூடாது. அவனுக்கு பதில் வந்ததே எந்த சந்தர்ப்பத்துல எந்த பாட்டு எப்ப கொடுக்கறான் நமக்கு தெரியாது. அவன் கொடுக்கறான் அவ்வளவுதான், நம்ம கிட்ட இல்ல, நம்ம பார்த்து கொடுக்கறதுதான். இந்த பாட்டோட சரணம் யாருக்கு அவனுக்கு பாடுங்க. இந்த பாட்டு பாட நெஞ்சத்தில் ஆசை உண்டு நீங்காத தாகம் என் வாழ்வில் உண்டு. நான் இதை ஆரம்பிச்ச உடனே வி கே நாராயணன் என் குரூப்ல அவங்க எழுதிடுவான் பாட்டெல்லாம். அவன் பெரிய மியூசிஷியன், அவன் கர்நாடக சங்கீதத்தை முறைப்படி கத்துட்டு பிரமாதமா நானும் ஒண்ணு ஒண்ணா வீணா படிக்கும் ஒரு 12 வருஷம். ஸோ அவன் இருக்கான் கூட. அவன் சண்முகப்பிரியா பிடிச்ச உடனே சண்முகப்பிரியா ஆலாவணம் பண்ண ஆரம்பிச்சான். நான் சொன்னேன் நாராயணன் நிறுத்தாத, ஆலாவணம் பண்ணிட்டே இரு, சண்முகப்பிரியா கேட்டுட்டே இருக்கணும், எனக்கு கேட்டுட்டே இருக்கு, பாட்டு வந்துட்டே இருக்கும், அதை எழுதணும், அதை நோட் பண்ணி வச்சு அப்புறமா எழுதிக்கலாம், இப்போ வரபடி வரட்டும். பட் சண்முகப்பிரியாவும் நிறுத்தாது, அந்த ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கட்டும், அப்போ தான் பாட்டு எனக்கு அது கம்ப்ளீஷன் வரும். அப்போ நான் சொன்னேன் இந்த நினைப்பாட நெஞ்சத்தில் ஆசை உண்டுன்னு அந்த சரணம் ஆரம்பிக்கிறோம் இல்லையா, இதை வச்சுக்கோ, நான் அதுக்கு சரணங்கள் கொடுத்துன்னு வரேன். ஒவ்வொரு சரணம் முடிக்கிறதையும் ஒரு ஒரு ஃப்ரேஸை எடுத்துன்னு போய் அந்த நினைப்பாட நெஞ்சத்தில் நிரவல் பண்ணுற மாதிரி பண்ணணும். நீ பண்ணுறியான்னு பண்ணிடலாம்டா பாடு நீ அப்படின்ட்டான். ஸோ அந்த நினைப்பாட நெஞ்சத்தில் தான் அது நிரவல் பண்ணிடுவான் அந்த பாட்டில். நினைப்பாட நெஞ்சத்தில் ஆசை உண்டு நீங்காத தாகம் என் வாழ்வில் உண்டு திணை துணை அளவேனும் கவியும் இசையும் அறியாத போதிலும் நினைப்பாட நெஞ்சத்தில் ஆசை உண்டு நீங்காத தாகம் என் வாழ்வில் உண்டு இசை வாழரும் இசைவாணரும் வல்ல கவிவாணரும் நல்ல இனிய தமிழில் இசை பொழிய உழவகளும் விஸ்வ பரசிவ விஷ்ணு பிரிய சுத நினைப்பாட நெஞ்சத்தில் ஆசை உண்டு நீங்காத தாகம் என் வாழ்வில் உண்டு சுனை நீரில் தாய் நீனாய் விழி திறந்தே காக்கும் சுனை நீரில் தாய் நீனாய் விழி திறந்தே காக்கும் ஹரிஹர புத்திர மனோகர சித்திர விசித்திர விதப்பர வியாக்ராரூட நினைப்பாட நெஞ்சத்தில் ஆசை உண்டு நீங்காத தாகம் என் வாழ்வில் உண்டு அனைத்துயிரும் காக்கும் பரம்பொருளே அனைத்துயிரும் காக்கும் பரம்பொருளே அடர்கா நகம் வாழும் சுடர் நிதியே பந்தளவேந்தன் கரந்த நிலேந்தி உகந்த இடம் சிசுவே பந்தளவேந்தன் கரந்த நிலேந்தி உகந்த இடம் சிசுவே முத்து நவரத்தினம் இழைத்த மணி சட்ட செய்ய இந்த கவியிலும் சிந்தை மகிழ்ந்திடும் உனை காணும் வரை கண்கள் கூடாது இன்பதம் சேரும் வரை நெஞ்சம் ஓயாது ஓயாது உனை காணும் வரை கண்கள் மூடாது மூடாது. காலகட்டத்தால் 5 மணிக்கு எழுந்து வீட்டுல இருந்து யாரும் ஒருத்தர் வீட்டுல அசம்பிளாயிடும், ஒரு 3-4 பேர் அசம்பிள் ஆகும். அங்கேருந்து எதனா ஒரு கோயிலை டார்கெட் பண்ணிப்போம், நீ கர்த்தா போய் தரிசனம் பண்ணுறது. ஓகே, இதெல்லாம் கவரி கோவில், இல்லை அண்ணாமலை ஐயப்பன் கோவில்,
அல்லது ட்ரிப்ளிகேட் பாஸ் ஆகுது மாதிரி எதனா ஒரு கோயிலை மைண்டில் டார்கெட் பண்ணிப்போம். அந்த கோயிலுக்கு நடந்தே போவோம். போயிட்டு அங்கே தரிசனம் மட்டும் திரும்பி வரைச்சா இது வாக் ஆர் டேக் வெயிட்டுன்னு நினைக்கோங்க. பட் போர்ச்சே நடந்து போயிடுவோம் கோயிலை சுவாமியை பார்க்கறது. அப்போ பார்க்கறதுக்கு போகும்போது தெருவில் பாடிகிட்டே போவோம். தெருவில் எதனா சுவாமி பாட்டு பாடிக்கிட்டே தான் போவோம். பஜனை மாதிரி பாடிகிட்டே போவோம். நாலஞ்சு பேர் நண்பர் கே எஸ் ராஜகோபால் வருவார், சந்தியாபுர ஹஸ்பண்ட், சந்தியா ராஜகோபால் ஹஸ்பண்ட் அவன் வருவான். அவன் என்ன சொல்கிறான், தெருவெல்லாம் பாட விடுறேன், பாடுறா என்னடா அஜி தெரு சாமி பாட்டை பாடுறதுவன் என்ன தெரு என்ன மேடம் பாடிடுவா அப்படின்னும். சும்மா ஜாலியாக வருவாங்க, எல்லாம் பாடிட்டு வருவாங்க. காரவியும் வருவோம். ஸோ நாங்கள் ஒரு ட்ரிப்பு நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து அன்னைக்கு வி ஆர் கம்மிங் த்ரூ திஸ் சைட் சாய்பாபா கோயில் வழியாக. அப்போ நாங்கள் வரும்போது ஒரு டீ கடையில் ஒரு ஹிந்தி சினிமா பாட்டு வருது, தோஸ்து தோஸ்து நாரகம்னு ஒரு பாட்டு, பழைய பாட்டு தெரியுமா அந்த பாட்டு, அது வருது. ஸ்ரீதர் பக்கத்தில் வந்துருக்கான். அவன் கேட்குறான் காரவி கிட்ட, ரவி அந்த வீட்டில் எதனா ஒரு பாட்டு பாடின பாபா பேரில் அப்படின்னா ஆன் த ஸ்பாட் பண்ணும். சாயிராம் 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 ஸ்ரீ சாயிராம் தாயின் கருணை சாயிராம் ஒளி தவழும் வதனம் சாயிராம் நேய உணர்வு சாயிராம் என்றும் நிலைக்கும் உறவு சாயிராம் 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 ஸ்ரீ சாயிராம். நீ தூய மனமுன் ஆலயம் தீப ஒளி உன் ஆசனம், தூய மனமுன் ஆலயம் தீப ஒளி உன் ஆசனம், தேகம் எழுக்கும் ஆழவம் அதை தடுக்கும் அருட்கரம் சாயிராம் 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 ஸ்ரீ சாயிராம். நீரும் நெருப்பும் சேருமோ, நீரும் நெருப்பும் சேருமோ, உன் நிழலில் துயரம் தோன்றுமோ, நீரும் நெருப்பும் சேருமோ, உன் நிழலில் துயரம் தோன்றுமோ, உன் பார்வை அழைக்கும் போது, உன் பார்வை அழைக்கும் போது மனம் பாதை மாறி போகுமோ. சாயிராம் 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 ஸ்ரீ சாயிராம். திஸ் வாஸ் டன் ஆன் தி ஸ்பாட் ஆன் தி ரோட். உங்களுக்கு என்ன ஒரு கவித்துவம் உங்களுக்கு? தோஸ்து 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 கை ஞாபகம் இருக்கு அந்த பாட்டு, பழைய பாட்டு நரசிம்மர் பாட்டு எல்லாமே வீடியோவா காமிச்சான் நரசிம்ம ஜெயந்தி போதெல்லாம் அவருக்கு அனுப்பிச்சிருந்தேன். அதை பண்ணும்போது தவி கேட்டாங்க, நீ எதனா ஒரு பாட்டு ஒன்று கொடுக்கணும் அதுக்கு அப்படின்னா பண்ணிடலாம்டா அப்படின்னு. அது நீ அதுக்கு வந்து ஒரு அமீர் கல்யாணியில் ஒரு ஒரு பாட்டு பண்ணுங்க. ஓம் நமோ பகவதே சாயிநாதாய, ஓம் நமோ பகவதே ஸ்ரீரடிவாசாய, துவாரகாமயி வாசியே யோகிராஜ சந்நியாசியே, துவாரகாமயி வாசியே யோகிராஜ சந்நியாசியே, வேறு காமம் வேறருத்தனை வழி நடத்தும் ஈசனே, ஓம் நமோ பகவதே சாயிநாதாய, ஓம் நமோ பகவதே துணி வளர்த்தாய் துயர் எரித்தாய் இனி எனக்கொரு விதி சமைத்தாய், துணி எரித்தாய் துயர் எரித்தாய் இனி எனக்கொரு விதி சமைத்தாய், முனை நினைக்கும் ஒரு கணத்தில் உயிரினுள் ஊடுருவி நின்றாய், ஓம் நமோ பகவதே சாயிநாதாய.
நீரில் தீபம் ஏற்றுகின்றாய், நிழலை ஒளியாய் மாற்றுகின்றாய். நீரில் தீபம் ஏற்றுகின்றாய், நிழலை ஒளியாய் மாற்றுகின்றாய். தேரில் கனியாய் நீ படுத்தாய், உன் விழிகளாலே என அடைத்தாய். தேரில் கனியாய் நீ படுத்தாய், உன் விழிகளாலே என அடைத்தாய். நமோ பகவதே சாய்நாதாய. இவர் பிக்ஷை எடுத்து கொண்டவர் சாய்நாதர். அன்னைக்கு தாராவணத்துல சிவன் பிக்ஷாடனா போய் பிக்ஷை எடுத்திருக்கான். மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட வாமனனா போய் மகாவிஷ்ணு பிக்ஷை எடுத்திருக்கார். ஞாபகம் வந்தது. தாரு காவன வேடமோ இல்லை மாணிக்குரளன் கோலமோ, தாரு காவன வேடமோ இல்லை மாணிக்குரளன் கோலமோ, யாருக்காக உன் யாசகம் இந்த ஏழை பக்கிரி நாடகம். ஓம் நமோ பகவதே கேட்டு சாய்நாதாய. வேம்பி நடியில் வேத வடிவாய் விளங்கிடும் சித்தவ சாயினி. வேப்பமரத்தடியில் தான் அவரோட குருஸ்தானம் தான். வேம்பி நடியில் வேத வடிவாய் விளங்கிடும் தவ சாயினி, யுகமராயிரம் ஆயினும் ஒளி ஜுவாலையே யுவ சாயினி. பாம்பணிந்து பிறையணிந்த, பாம்பணிந்து பிறை புனைந்த ருத்ரரூப சிவசாயினி, பக்த நெஞ்சை பண்படுத்தும் ஈடிலா விவசாயினி. ஓம் நமோ பகவதே சாய்நாதாய. ஓம் நமோ பகவதே ஷிரடிவாசாய. பக்தர் மனத்தை பண்படுத்தும் விவசாயினி, என்ன அழகான ஒரு வகை. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி கேட்கறேன். என்ன அழகு, என்ன போயிட்டே இருக்குது. முடியவே உங்க பாட்டு நான் கேட்க ஆரம்பிச்சேன்னா நாலு ஒண்ணுமே தெரியாது. உட்காந்து அப்படி மயங்கி போய் இந்த மகுடி முன்னாடி நாகம் நாளுக்கு முன்னாடி நாகப்பா உட்காந்து மாதிரி உட்காந்துட்டு இருப்போம்.